ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட இருக்க பைக் எஸ்டி ஸ்கிராம்லரு. இன்றைக்கி இந்த பைக்கோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இந்த பைக் எடுத்ததுலேருந்து 2000 கிலோமீட்டர் ரைடு பண்ணிட்டேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ரைடர் பாலா. நம்ம சேனலில் கண்டிப்பாக ட்ராவல் ஆகிறோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்ஜின் பார்க்குறப்ப 334 cc லிக்விட் கூலிங், ஃபோர் ஸ்டோக்கு, DOH இன்ஜினு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தா 28 PS பவர், 28 Nm டார்க்கு. இன்ஜின் சொல்கிறப்ப ரொம்ப ஒரு ஆவான இன்ஜினு, கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கிளச்சின்னு பார்க்குறப்ப உங்கள் ஸ்லிப்பர் கிளச்சி அந்த மாதிரி எதுவுமே ஆஃபர் பண்ணல, ஒரு நார்மலான கிளச்சு தான். டைட்டான கியர் ஷிஃப்ட்டிங்கு, ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் மட்டும் டைட்டாக இருக்குது. லாங் ரைடெல்லாம் போகிறப்ப உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு ரொம்பவே பெயின் வந்துடுது, இந்த இடத்துலலாம் ரொம்ப பெயின் ஆகிடும். கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு ஓட்ட ஓட்ட பழகிடும். நான் லாங்குன்னு போனதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் ஈஷா டெம்பிள் போயிட்டு வந்திருக்கேன். ஒரே நாள் 800 கிலோமீட்டர் ரைடு பண்ணியிருக்கேன். அப்போ போயிட்டுறப்ப எனக்கு பாடி பெயின்லாம் எதுவும் தெரியல, நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒன்றுனா கிளச் அப்ளை பண்ணுறது இந்த லெஃப்ட் ஹேண்ட் மட்டும்தான் பெயினாக இருந்துச்சு, வேறு எந்த பெயினும் எனக்கு பாடியில் எதுவுமே அவ்வளோ எஃபெக்டாக தெரியல. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இன்ஜின் ஹீட்டிங். இந்த பைக்கை ரைடு பண்ணுறப்ப நீங்கள் எப்போவுமே ஷூ போட்டு ரைடு பண்ணுங்கள், ஸ்லிப்பர் போட்டு ரைடு பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேப்பரைஸ் இன்ஜினை பற்றி சொல்லிட்டு என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணுன்னா, ஒரு மதம் பிடிச்ச யானை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஹெவியான டார்க்கு, ஹெவியான பவர். நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டு த்ராட்டில் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வீலிங் ஆகும், அந்தளவுக்கு ஒரு ஹெவியான டார்க்கு. ஜாவா பெராக்கில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இன்ஜினாக சேம் இது கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பவர் மட்டும் ட்யூன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஜாவா பெராக் ரைடு பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த இன்ஜினோட பவர் என்னான்னுட்டு. இந்த பைக்கில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது இந்த பிரேக்கிங் தான். பிரேக்கிங் பார்க்குறப்ப உங்களுக்கு பைப்ரேல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க்கு, பேக்கில் 240 mm டிஸ்க்கு, டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸு. நான் இந்த பைக்கை ரெடி பண்ண வரைக்கும் நைட் டைமில் லைட் விசிபிலிட்டி ரொம்பவும் நல்லாயிருக்கு. வண்டி ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி தான், ஹலஜன் உங்களுக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. ஹெட்லைட்டு, இண்டிகேட்டரு ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான். பின்னாடி டைல் லைட்டும் எல்இடி தான். பேக்கில் டைல் லைட்டு, நம்பர் பிளேட் லைட்டு எல்லாமே எல்இடி தான். இந்த பைக்கில் நைட் டைமில் ஹெட்லைட் விசிபிலிட்டி ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபாக் லைட்டு ஒன்று ஆக்சசரியாக போட தேவையில்லை, அந்தளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்தளவுக்கு ஒரு வைடாக இருக்குது லைட்டு. ரைடிங் கம்ஃபர்ட்னு பார்க்குறப்ப ஹேண்டில் பார் அப்ரைட்டாக இருக்குது, ஷீட் குஷனிங்கும் நல்லாயிருக்கு. இந்த பைக்கில் பில்லியன் ரைடர் கம்ஃபர்ட்னு பார்க்குறப்ப ஒரு 50 to 90 kg இருக்க பர்சன் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். 90 அபோவ் வெயிட் இருக்காங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்கள் இது பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டு, கால் வைக்கிறப்ப இங்கே ஃபுல்லாக இப்படி ப்ளேஸ் ஆகும், சைலன்சர் மேலே ப்ளேஸ் ஆகாது, ஷூவோ ஸ்லிப்பரோ போட்டாங்கன்னா மெல்ட் ஆகாது. இது வந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடில் தெரியுது. மற்ற பைக்கிலலாம் நம்ம லாங் ரைடு போகிறப்ப கால் வச்சோம்னா சைலன்சர் மேலே ஃபுல்லாக ஸ்லிப்பரோ ஷூவோ மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பைக்கில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, கால் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிறதுனால உங்கள் சைலன்சர் மேலே கால் போகாது. பின்னாடி உட்காண்டார பில்லியன் ரைடருக்கு ஹீட்டிங் அடிக்குதான்னு கேட்டால் ஹீட்டிங் இல்லை. இந்த பைக் எனக்கு ஒரு வாட்டி கூட கீழே எங்கேயுமே அடி வாங்கினதில்ல. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்குறப்ப 200 mm, ரொம்ப ஒரு மேசிவான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் போகிறப்ப இன்ஜினோட கூலிங் நல்லாயிருக்கு, சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப தான் ஓவராக ஹீட்டிங் அடிக்குது. லாங் ரைடுக்கு, ஆஃப் ரோடுக்கு இந்த மாதிரி பர்பஸ் தான் இந்த பைக் செட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, சிட்டிக்குள்ளெலாம் இந்த பைக்கை நான் எடுக்கிறதே இல்லை. எனக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு டியோ ஸ்கூட்டி இருக்குது, அதுதான் நான் எப்போயுமே சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். இது நான் ட்ராவல் பர்பஸ்க்காக தான் இந்த பைக் வாங்கியிருக்கேன். கூலண்ட் ஆயில் லெவல் அப்பப்போ கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. கூலண்ட் ஆயில் ரிசர்வ் பாக்ஸ் வந்து இன்ஜின் கீழே கொடுத்துருக்காங்க, இல்லை மினிமம் லெவலில் மேக்ஸிமம் லெவல் இங்கே தெரியுதுங்களா? இதுதான் ரிசர்வர் பாக்ஸு, இல்லை மினிமம் லெவலில் மேக்ஸிமம் லெவல் இருக்கும், மேக்ஸிமம் லெவலில் எப்போயுமே மெயின்டைன் பண்ணுங்கள் கூலண்ட் ஆயில். ஒஸ்து ஜாவா சர்வீஸ் சென்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இம்ரான்ட்டு இருப்பார், அவரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம அண்ணன் வர கஸ்டமர்லாம் கேரிங்காக ரெஸ்பான்ஸாக பார்த்துக்கிறாரு, போங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவரோட காண்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த பைக் எடுத்ததுலேருந்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்குறப்ப ஃபஸ்ட் சர்வீஸ் விட்டு நான் 3 days வெயிட் பண்ணேன். அது எதனாலனா ஈஸி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறப்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இவங்க வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கை கொடுக்குறதுக்குள்ள 3 days வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு சர்வீஸ் பெட்டராக பண்ணால் போதும், சர்வீஸ்னால பெட்டராக கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து டோட்டல் நியூ ஸ்பீடோமீட்டரு. அது எதுனாலனா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறப்ப ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, அதனால் புது ஸ்பீடோமீட்டர் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நான் பழைய ஸ்பீடோமீட்டரில் ஓடோ வந்து 1000 kilometers ஓடிடுச்சு, இந்த புது ஸ்பீடோமீட்டர் சேஞ்ச் பண்ண உடனே மறுபடியும் 0 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓடோ. இது ஒரு இஷ்யூ தான் நான் ஃபேஸ் பண்ணேன் பைக் எடுத்ததுலேருந்து. நம்ம பைக் தான் ஒசூரில் ஃபஸ்ட்டு பைக்கு, ஃபஸ்ட்டு டெலிவரி, ஃபஸ்ட் சர்வீஸும் நம்ம பைக் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது, நார்மல் தானே, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. சர்வீஸுன்னு பார்க்குறப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது, அதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வண்டியை ரொம்ப அதிகமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா எவ்ரி 500 kilometers ஒன்ஸ் செயினை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 500 kilometers ஒருவாட்டி செக் பண்ணி செயின் கரெக்டாக லூப் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் செயினை கண்டுக்காமல் விட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு செயின்ஸ் ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும்.
இந்த பைக்கில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, யூஎஸ்பி சார்ஜர் டைப் சி சார்ஜர் பைக்கில் வந்துடுது. பாருங்க, இங்கே யூஎஸ்பி இருக்குது, டைப் சி இருக்குது. இந்த போர்ட் வந்து ஸ்டாக்காகவே வந்துடுது பைக்கில். நம்ம லாங் டிஸ்டன்ஸ்லாம் ரெடி பண்ணுறப்ப பவர் பேங்க் அது இதுன்னு கேரி பண்ணுவோம், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரெடி பண்ணிகிட்டே கூட சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணால் பவர் வராது, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் இதில் உங்களுக்கு பவர் வருது. இந்த பைக்கோட சுவிட்ச் அப்ளிகேஷன்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. டேங்க்கு மெட்டல் டேங்க்கு, இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் குவாலிட்டிலேருந்து வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் குவாலிட்டி வரைக்கும் ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி, ரொம்ப ப்ரீமியமான மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பில்ட் குவாலிட்டி அமேசிங் தான் சொல்லுவேன். என்ன தான் ஒரு ப்ரீமியம் பில்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் ஃபிட் அண்ட் ஃபினிஷன் பார்க்குறப்ப ஒயரிங்கெல்லாம் வெளியவே தெரியுது. நீங்கள் வண்டியை தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தெரியாது, வண்டியை பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப இந்த ஒயரிங் போகிற ரூட்டெல்லாம் க்ளீனாக தெரியும். பேக் வீல் டிஸ்கில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. இது மழை தண்ணியில் மண்ணிலலாம் போகிறப்போ சேர் டைரெக்டாக அடிக்காது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டேன், ப்ரைஸ் வந்து 900. இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸ்ப்ரிங் டைப் போடாதீங்க எப்போயுமே மொபைல் ஹோல்டரு, இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் போட்டுக்கோங்க. லூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், டைட் பண்ணிங்கன்னா மொபைல் நல்லா டைட்டாக உட்காந்துக்கும். நீங்கள் ஸ்ப்ரிங் டைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைல் கீழே மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான கிரிப்பு ஆஃபர் பண்ணும். இந்த பைக்கில் கிராஷ் கார்டுன்னு பார்க்குறப்ப ஸ்டாக்கில் வராது, அக்சசரிஸில் வரும். இதோட ப்ரைஸ் 2500. ஷோரூமில் இருக்க டெஸ்ட் பைக் கூட ஃபிக்ஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம பைக் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க கிராஷ் கார்டு. வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm, 5.5 feet மேலே இருக்கவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 5.5, 168 cm இருக்கேன் ஹைட்டு. நான் எனக்கு கால் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஓரளவுக்கு கேட்டது, ஒரு சைடு வச்சா ஃபுல்லாக கேட்டது, ரெண்டு சைடும் ஓரளவுக்கு கேட்டது. ஹைட்டாக இருக்க பசங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி, ஷார்ட்டர் ரேடியஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 5.4, 5.5 அபோவ் இருந்தீங்கன்னா வண்டி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வண்டியை பின்னாடி இருக்கணுன்னா கீழே இறங்கி தான் தள்ளுறேன், பின்னாடி என்னால் உட்காந்துட்டு மூவ் பண்ண முடியல. வண்டியோட வெயிட் அவ்வளோ இருக்குது. வண்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேங்க் பண்ணி 200 kg பக்கம் வரும் வண்டியோட வெயிட்டு. என்னால் உட்காந்துட்டே வண்டியை பின்னாடி மூவ் பண்ண முடியல என்னோடய ஹைட்டுக்கு. நான் வண்டியை பின்னாடி மூவ் பண்ணோன்னா கீழே இறங்கி தான் தள்ளுறேன். இந்த பைக்கோட லுக்குன்னு பார்க்குறப்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான லுக்கு. இந்த பைக்கை நீங்கள் சிட்டி டிராஃபிக்லலாம் ஓட்டுறப்ப எல்லாரோட கண்ணும் உங்கள் பைக் மேலே தான் இருக்கும், அந்தளவுக்கு ஒரு பைக் லுக்காக இருக்குது. சைலன்சர் ஃபுல்லாக குரோம் ஃபினிஷிங் இருக்கா, சூப்பராக இருக்குது பார்க்க. எனக்கு இந்த பைக்கை பிடிச்சிருந்தே இந்த டபுள் சைலன்சர் தான். பாருங்கள், இந்த டபுள் சைடு சைலன்சரு ரொம்ப ஒரு அட்ராக்டிவான லுக்கு. சவுண்டு கேட்குறப்ப செம்மையாக இருக்குது, ஒரு சிங்கம் உருமனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு. நான் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த லெஃப்ட் சைடு சைலன்சர் லுக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த லெஃப்ட் சைடு சைலன்சர் லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஜின்லேருந்து டைரெக்டாக வராமல் கீழே கட் அவுட் ஆன மாதிரி இருக்குது இல்லை சைலன்சரு, இந்த லுக்கு பார்க்க அமேசிங்காக இருக்குது. ரைட் சைடும் சூப்பராக இருக்குது, லெஃப்ட் சைடு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. பைக்கில் பின்னாடி இந்த அக்சசரிஸ்லாம் போடணும், நான் ஒன்றும் போடல, கையில் அமௌண்ட் இல்லை, அமௌண்ட் வந்தால் போடுறேன். அக்சசரிஸ்லாம் போடுறது நான் உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஒரு மாதிரி ஹெட்லைட் கிரில்லு போடணும். நான் இந்த பைக்கை எப்போ டெலிவரி ஏற்றேன்னு பார்த்தீங்கன்னா February 10, 2022 அந்த டேட்டில் தான் நான் இந்த பைக்கை டெலிவரி ஏற்றேன். நான் இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறையா பைக் பார்த்து வச்சுருந்தேன். KTMல டியூக் 200, யமஹால் R15, நியூ லான்ச் ஆச்சில் R15 V4 புக் பண்ணியிருந்தேன், ரெட் கலரு. KTM டியூக் 200 புக் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு பைக்கும் புக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பைக் லான்ச் ஆகி கரெக்டாக 1 month, அந்த டைமில் தான் நான் இந்த பைக் எடுத்தேன். அந்த புக்கிங் அமௌண்ட் கூட நான் ஒன்றும் போய் ரிட்டர்ன் வாங்கலை, போய் ரிட்டர்ன் வாங்கணும். எனக்கு இந்த பைக் தான் பிடிக்கும், அந்த பைக் தான் பிடிக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லா பைக்கும் பிடிக்கும், நான் பைக்னாலே ரொம்ப கிரேஸு. TVS XL 50 கவாஷிக்கு நிஞ்சா H2R வரைக்கும் எல்லா பைக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த பைக் பிடிக்காதுன்னு எந்த பைக்குமே இல்லை, எல்லா பைக்கும் பிடிக்கும். என்னடா இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் நினைக்காதீங்க, எனக்கு பைக்னா அவ்வளோ ஒரு கிரேஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பெரிய பெரிய பைக் வச்சுருப்பாங்க, அவங்க பைக் எல்லாரும் பைக்கும் சும்மா சும்மா ஓட்டி பார்க்குறது, அவங்க பைக்கில் போய்ட்டு உட்காந்து பார்க்குறது. நமக்குன்னு ஒரு பைக் வாங்கி ஓட்டுறப்ப தானே அந்த ஃபீல் செம்மையாக இருக்கும். நமக்குன்னு ஒரு பைக்கு, நம்ம பைக்கு சொல்கிறப்ப கெத்தா இருக்கும்ல. நான் என்னோடய பைக் வச்ச நேம் பார்த்திங்கன்னா தோர். அவெஞ்சர்ஸில் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கேரக்டரோட நேம் அப்படியே வச்சுட்டேன், தோர். நல்லாயிருக்குல்ல பேர், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்லோவாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஜாப் போயிட்டுருக்கேன், ஜாப்லேருந்து வர சேலரி வச்சு தான் பைக் வாங்கியிருக்கேன், அதில் தான் இஎம்ஐ கட்டுறேன், அதில் தான் ட்ராவல் பண்ணுறேன். நம்ம சேனலில் கண்டினியூவாக வீக்லி ஒரு வீடியோ எப்படி இருந்தாலும் கம்பல்சரி வந்துடும், மிஸ்ஸே ஆகாது.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கை பற்றி நான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அப்படி நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.